அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கால நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தன் சங்கீதம் 92 அதில் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் 13 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிறவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்ப்போம். இந்த வார்த்தையிலே ஒரு தோட்டத்திலே ஒரு மரம் நடப்படும் பொழுது அந்த மரம் வளர்ந்து பெருகிறது. காரணம், அதன் வேர் ஆழமாக செல்கிறது, அதற்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, அதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது. ஆகவே இத்தனை காரியம் இருக்கும் பொழுதுதான் அந்த மரமானது செழிப்பாகிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும். ஆகவே தான் இங்கே பக்தன் எழுதுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஊன்ற கட்டப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாய் காணப்படுவார்கள். ஆம், அன்பு தேவ ஜனமே, இக்கர்த்தருடைய தோட்டத்திலே கர்த்தருடைய சபையிலே நாட்டப்படு, ஊன்ற கட்டப்படு. கர்த்தருடன் வாழ்க்கையை செழிப்பை ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்குள் நாங்கள் கட்டப்பட, ஊன்ற கட்டப்பட, நாட்டப்பட, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கக்கூடிய அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.